ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ஒரு சிம்பிள் பிரைடல் மேக் ஓவர். எதுக்காக அந்த சிம்பிள் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, அவங்க தான் வந்து பிரைடு தான் வந்து எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும், எனக்கு வந்து ஹேர் ஸ்டைலும் வந்து நம்ம வேறு பிளான் பண்ணியிருந்தோம், அவங்களுக்கு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் தான், ஆனால் அவங்க வந்து வேண்டாம், எனக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பஃப் எதுவும் வைக்க வேண்டாம், எனக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. அவங்களுக்கு இந்த மேக் ஓவர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய லைஃப்பில் மேக்கப் எப்படி வந்துச்சு, எனக்கு எது எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ஓகே, நம்ம ஒரு பியூட்டி பார்லரில் போயிட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்னோடய 11th 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜ் சேர்கிறதுக்கு கொஞ்சம் லீவ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் நான் கேட்டிருந்தேன் எங்கள் அம்மா அப்பா கிட்ட. எங்கள் அப்பா என்ன சொன்னார், எங்கள் அம்மாவும் வந்து பெருசாக அதை பண்ணு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கள் அண்ணன் மட்டும் சொன்னான் பண்ணுடி, உனக்கு பிடிச்சதை பண்ணுடி அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருந்தான். ஆனால் எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ வந்து லீவில் தான் போக போகிறேன், காலேஜ்லாம் எப்படியும் போகாமல் இருக்க போகிறதில்ல, அந்த 2 மாதம் லீவில் கூட நீ வேண்டாம், உனக்கு வந்து வேறு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் போகாது, அப்புறம் நீ நல்லா படிக்க மாட்டேன், டிகிரி வாங்க மாட்டேன், நீ கண்டிப்பாக வந்து படித்து தான் ஆகணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இது அப்பா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஜவுரி முடி வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரமானாலும் வந்து கழுவவே கழுவாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் பூலாம் வச்சு, அப்புறம் அந்த செட்டு நகரில் இருக்கிற அந்த இதெல்லாம் வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களுக்கு ஃப்ரீயாக விடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்றதுனால நம்ம கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ அதுதான் வந்து கரெக்டாக ஒரு பியூட்டிஷியனாக இருக்கவங்க நம்ம பண்ண முடியும். ஸோ இவங்க முகம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் அவங்க ஸ்கின்ல எந்த க்ரீமே போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து கிளென்சிங் வச்சு கொஞ்சம் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம திரும்பி கதைக்குள்ளே வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னோடய டிகிரி முடித்தேன், அப்புறம் ஆஃபீஸ் போனேன், குழந்தைங்க ஃபேமிலி, ஸோ இதே மாதிரி வந்துட்டு இருந்தது. ஆனால் என்னுடைய ஆசை மட்டும் அது அப்படி நிறைவேறாமலே இருந்தது. அப்புறம் என்னோடய மோகம் என்ன சொன்னார் தான், அவர் தான் நமக்கு கிடச்சிருக்க பெரிய கிஃப்டாச்சே, நம்ம என்ன சொன்னாலும் ஓகே, அப்படி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பண்ணு அப்படின்ற ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் என்னோடய ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து பியூட்டிஷியனே வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை கற்றுக்கிட்டு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்னால எனக்கு தேவையான ப்ராடக்ட்டும் அவர் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அப்படியே இப்படியே வந்து என்னோடய கெரியர் வந்து இந்த பியூட்டிஷியன் கெரியர் வந்து போக ஆரம்பிச்சது. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா பெண்களுக்கும் அதுவும் திருமணமான எல்லா பெண்களுக்கும் அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா, அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்களோட குடும்பத்தார் மட்டும்தான் உதவி செய்யணும். நம்ம என்ன தான் வந்து யோசித்தாலும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அதுவும் மேரேஜ் ஆன பொண்ணுங்க சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய ஹஸ்பண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஏதாவது ஒரு ஹஸ்பண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, அவங்க வந்து எதை வந்து நீங்கள் சொன்னால் அவங்க சொன்னால் நீங்கள் அவங்களுக்கும் ஓகேவா இருக்கும் அப்படின்றத யோசித்து நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க இந்த பிரைடுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஐ திங்க் 1 வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 1 வீக் 4-5 டேஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ சிம்பிள் மேக் ஓவர், ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க வந்து மேக்கப் வந்து எந்த வகையிலும் அவங்களுக்கு கலையில் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து
இந்த ப்ரொஃபஷனலில் நான் ஏதாவது கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எல்லா வேலைகளிலுமே வந்து எல்லா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும், அது வந்து சகஜமான ஒரு விஷயம். என்னுடைய இந்த வேலையில் என்னென்னா, நான் வந்து டைமுக்கு இப்போ முகூர்த்தம் வந்து இது வந்து 10 மணி ரிசப்ஷன்னா நான் ஒரு 8 மணி இல்லைனா 7:30 to 7:00 வந்து கிளைண்ட்டோட இடத்துக்கு நான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி போகிற நேரத்தில் நான் என்னோடய ஃபேமிலியில் எல்லோரையும் கூப்பிட்டு போக முடியாது, அதாவது குழந்தைங்கள. ஸோ குழந்தைங்கள நான் வந்து விட்டு வீட்டில் விட்டுட்டு தான் நான் வந்து போய் ஆகணும். ஸோ அப்படி நான் வீட்டில் விட்டு போகும்பொழுது ஃபேமிலி சுச்சுவேஷன், அன்னைக்கு நம்மளை வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம போயே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு ஒரு பிரைடு புக் ஆச்சு, அப்போ வந்து சரியான மழை புயல், ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து போய் தான் ஆகணும். போகிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து கொடுத்த கமிட்மெண்ட்டில் எந்த ஒரு லீவும் எடுக்க முடியாத ஒரு வேலை அப்படின்னா, நம்ம புக்கிங் நம்மக்கிட்ட பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளோட ஃபேமிலி இல்லை இதுதான் அதுதான் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை, நம்மளோட மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம மேக்கப் போடக்கூடாது. ஸோ நான் ஈவன் என்னோடய எல்லா பிரைடுக்கும் நான் கேட்குற ஒரே விஷயம், உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான மேக்கோவர் இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க ஸ்கின்னுக்கு எந்த டோன், அதாவது எந்த ஃபவுண்டேஷன் சூட் ஆகுது, எந்த காம்பாக்ட் சூட் ஆகுது, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் நம்மளுடைய வேலையே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன என்னோடய வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கணும். பிஸியாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம பிஸியாகவே இருப்போம். ஸோ நான் வந்து நிறைய பிஸியாக இருக்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், இருந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்ற அந்த ஒரு கதை வந்து நான் என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஓகே, அவள் இருந்தா, அவள் இப்படி இருந்தா, ஓகே இதெல்லாமே வந்து அவள் பண்ணா அப்படின்ற அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது தப்பாக கரெக்டானு தெரியல, ஆனால் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு விமனாக இருக்கணும். என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் மீன்ஸ் ஃபேமிலியில் யாரும் கஷ்டப்படக்கூடாது. நான் வந்து ஃபேமிலிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, என்னால் என்னோடய ஃபேமிலியில் வந்து எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்கணும், ஒரு வேஸ்ட் பாத்திரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நான் வந்து நினைக்கிறேன். இந்த பிரைடல் மேக்கோவர் வந்து அவங்களுக்கு வந்து ஐ மேக்கப் முடித்தாச்சு, ஐலாஷஸும் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ மேக் ஃபவுண்டேஷன் தான் வந்து நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன். பிரைடல் மேக்கோவர்ன்றது வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ், அதாவது அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு நாள், ஒரு முக்கியமான நாள். அந்த டேயில் வந்து அவங்க தான் ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வந்து நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக மேக்கப் போட்டிருக்கலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படி போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மேக்கப் அப்படின்றது நமக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு ரொம்ப டல்லாக தான் போகும். சே, நான் இப்படி சொன்னேன், அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஸோ எந்த நம்மளோட கிளைண்ட் வந்து என்ன வந்து அவங்க கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு சக்ஸஸாக பண்ணி கொடுக்கறது தான் ஒரு நல்ல பியூட்டிஷியனோட வேலை, மேக்கப் ஆர்டிஸ்டோட வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி பிரைடல் மேக்கோவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நாங்கள் 4 பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு தேங்க்யூ ஸோ மச். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் போயிட்டு நீங்கள் பார்த்து விசிட் பண்ணி உங்களோட கமெண்ட்டை எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நன்றிகள் பல. எப்படி இருக்காங்க கல்யாண பொண்ணு அப்படின்றதையும் நீங்கள் எங்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.